அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள் மேல நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன், ஆனா அதை சீமான் அவர்கள் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்றது கூட இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். ராமநாதபுரத்துல திமுக உடைய வேட்பாளரை திமுக உடைய சின்னத்திலிருந்து நிக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்தினால சீமான் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை தான் பாத்தீங்கன்னா திமுக உடைய வேட்பாளரை நீங்க நிறுத்தினீங்க அப்படின்னா நான் தேர்தல இருந்தே பின்வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கை. இதற்கு முழுக்க முழுக்க சீமானுக்கு உளவுத்துறையிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தான் காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா திமுக பாத்தீங்கன்னா இந்த தேர்தலையும் சரி இதற்கு முந்தைய தேர்தலையும் சரி திமுக உடைய நேரடி வேட்பாளரை நிறுத்தாம தன்னுடைய கூட்டணி கட்சிகளே களத்தில் இறக்கி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவை எதிர்த்து நேரடி போட்டி இடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் தான். இந்த ஒரு நட்பு முறையை உடைக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை சவாலாகவே விட்டுருக்காரு. ஆரம்பத்துல மோடி எதிர்த்து நானே போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்த போது இவர் நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்க நினைக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய விமர்சனங்களை சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு சீமானுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. திமுகவும் பாஜகவும் இந்த மாதிரி ஒரு மறைமுக நட்பு ரீதியாக இருக்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காத அண்ணாமலை இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய செயலாளர்கள் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்களும் நானும் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே பயப்படாம பேசக்கூடிய தலைவர்களாக இருக்கும், ஆனா சீமான் அவர்கள் இப்படி பண்ணுவார்னு நினைச்சு கூட பாக்கல, அவர் மேல நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு ஏடாவிடமாக பேசியிருக்காரு. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல ராமநாதபுரத்துல நீங்களே போட்டிடுங்க, நான் உங்களை எதிர்த்து போட்டிடுறேன் அப்படின்ற ஒரு மாபெரும் சவாலை விட்டுருக்காரு. சீமான் அவர்களுடைய இந்த சவாலுக்கு அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நான் பொறுத்து இருந்தா பாக்கணும். ஒருவேளை அண்ணாமலை பாஜக சார்பாக போட்டிட்டாரு அப்படின்னா அவரை எதிர்த்து சீமான் போட்டிட்டா இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.